இந்திய பாதுகாப்பு உற்பத்தியில் புதிய பரிமாணம், இது பற்றிய விளக்கத்தை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்கலாம். குடியரசு தினத்தை இந்தியா கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சி எந்தளவு தூரம் மேம்பட்டு நிற்கின்றது என்பதை நோக்குவது அவசியமாகும். ஒரு நாட்டின் பாதுகாப்பு உற்பத்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை தாண்டியும் பலவிதத்தில் முக்கியமானவை என்பது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம். சுருக்கமாக சில நன்மைகளை பார்க்கும் போது, பாதுகாப்பு துறைக்கான உற்பத்திகளை மேம்படுத்தி ஒரு நாடு தனக்கான ஆயுதங்களை தானே உற்பத்தி செய்யுமாக இருந்தால், முதல் கட்டத்தில் பிற நாடுகளுக்கு கொள்வனவுக்காக வழங்கும் பெருந்தொகை பணம் மீதப்படுத்தப்படும். இரண்டாவதாக, குறித்த ஆயுதங்களை வழங்கிய நாடுகள் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு இந்தியா உடன்பட வேண்டும் என்னும் தேவையில்லை. உதாரணமாக, ஒரு நாட்டிடம் ஆயுத கொள்வனவு செய்யும் போது அந்த நாடு குறித்த ஆயுதத்தை அதன் நெருங்கிய நட்பு நாட்டின் மீது பிரயோகிக்க கூடாது என்று கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. சுயமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் போது அவ்வாறான எந்த கட்டுப்பாடும் இல்லை. இரண்டாவதாக, நாடுகளுக்கு இடையே ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் பாதுகாப்பு ஆயுதங்கள் விடயத்தில் பங்களிப்பு செய்கின்றன. உதாரணமாக, ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருந்த காரணத்தால் ரஷ்யாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்யும் நாடுகள் டாலர்களில் பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் S-400 தொகுதிகளை கொள்வனவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. எல்லையில் சீனா படையுடன் காத்திருந்த நிலையில் இவ்வாறான தாமதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. எனவே உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது இவ்வாறான சிக்கலுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மாத்திரமின்றி, பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அந்நிய செலாவணி அதிகரிப்பது மாத்திரமின்றி பிராந்தியத்தில் நாடுகள் மீதான கணிசமான ஆதிக்கமும் கிடைக்கும். அத்தோடு பிற நாடுகளுடன் இலகுவாக பாதுகாப்பு கூட்டுறவுகளில் இணைந்து கொள்ள முடியும். ஏனைய நாடுகளின் தொழில்நுட்ப பகிர்வில் ஆர்வம் காட்டும் நிலை ஏற்படும். இதற்கு சிறந்த உதாரணமாக ரஷ்யா இந்தியா இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை கூற முடியும். சுதந்திர இந்தியா ஆட்சியில் மாத்திரமின்றி பாதுகாப்பிலும் தற்சார்பாக இருக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் உருவாக்கிய பிரதமரின் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் இன்று இந்தியாவை அதன் முதல்தர உற்பத்திகளுடன் உலக சந்தையில் இடம்பெற வைத்துள்ளது. அதேவேளை, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இந்தியா பாதுகாப்பு உற்பத்திகளை முன்னிலைக்கு கொண்டு செல்வதற்கு சிக்கல்களையும் சந்திக்க தவறவில்லை. இதில் குறிப்பிடத்தக்க சிக்கல் துருவ் ஹெலிகாப்டர் விபத்துகளால் ஏற்பட்ட பின்னடைவு. 2000 ஆண்டுகளுக்கு இறுதி பகுதியில் துருவ் விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஈக்குவாடோர் நாட்டுடன் ஒப்பந்தம் ஒன்றை வெற்றிகரமாக கைச்சாத்திட்டிருந்தது. இதில் மொத்தமாக $45.2 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் உள்ளடங்கியிருந்தது. மொத்தமாக 7 விமானங்கள் ஈக்குவாடோர் நாட்டுக்கு வழங்கப்பட்டது. இவை 2009 முதல் 2012 வரையில் கையளிக்கப்பட்டன. ஆனால் பிற்பாடு அவற்றில் 4 வெடித்து விபத்துக்குள்ளாக்கியமையால் ஏனைய விமானங்கள் மீண்டும் 2015 இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டது. இது இந்திய பாதுகாப்பு துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. எவ்வாறாயினும் இதனால் சலைப்படியாமல் இந்தியா மீண்டும் மீண்டும் புதிய உற்பத்திகளை ஆரம்பித்தது. அத்தோடு துருவ் விமானங்களை மீண்டும் ஒழுங்கு செய்து மேம்படுத்தி மாலைத்தீவு, மொரிஷியஸ், நேபாள் ஆகிய நாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்தது. அந்த நாடுகள் விமானத்தை பயன்படுத்தி வருகின்றன. அது மாத்திரமின்றி, அண்மையில் பிலிப்பைன்ஸுக்கு 7 துருவ் விமானங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இந்திய உற்பத்திகளை உலக தரத்துக்கு உயர்த்தும் விதமாக தயாரிக்கப்பட்டன பிரம்மோஸ் ஏவுகணைகள். இந்த மாதம் பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் $375 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததோடு இந்தியாவில் இந்து பசிபிக் பிராந்தியத்தின் முக்கிய பாதுகாப்பு ஏற்றுமதி நாடாக அங்கீகரிப்பதற்கான முதற்கட்டமாகவும் கருதப்படுகின்றது. ரஷ்ய நிறுவனத்துடன் இந்தியா இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஏற்கனவே ஐக்கிய அரபு ராஜ்யம், வியட்நாம் உட்பட பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்தோனேசிய வெளிவிவகார அமைச்சர் 2020 இவற்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக ஆர்வம் தெரிவித்தார். பல தடைகளை தாண்டி இன்று இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி துறை தன்னிறைவை நோக்கி நகர்வதோடு மாத்திரமின்றி உலக சந்தையிலும் தனக்கென இடம் பிடித்துள்ளது. அடுத்த 2025 $5 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதிகளை செய்வதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு திட்டம் வகுத்துள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச சமாதான ஆராய்ச்சி நிறுவனத்தின் கருத்தாய்வின்படி 2020 முன்னணி ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்கள் 100 இந்தியாவில் 3 நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்து பசிபிக் பிராந்தியத்தின் முக்கிய பாதுகாப்பு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவது விரைவில் சாத்தியமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.